ஸோ இதுதான் நம்ம தங்கிட்டு இருந்த ரெசார்ட். இன்றைக்கி நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி செக் அவுட் பண்ணுறோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணுறோம். அப்போ தான் நம்ம வந்து 8 சிட்டிஸ் கவர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ரெசார்ட் ஆஃப் என்டையர் ராஜஸ்தான் ட்ரிப் இப்போதைக்கு. இன்னும் நிறையா பிளேசஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். போக போக நீங்களே பார்ப்பேங்க என்னென்ன பிளேசஸ்ன்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் என்டையர் ராஜஸ்தான் டைரிஸையும் அந்த என்டையர் ட்ரிப்போட வீடியோஸ் போட நாங்கள் அப்லோட் பண்ணுறது எல்லாமே மறக்காமல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து புஷ்கர்லேருந்து கலந்து பிக்கானர் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். நம்ம வீட்டில் எலி பூந்தா என்ன பண்ணுவோம்? ஜென்ரலாக வந்து அதை அடிச்சு கொள்ளுவோம், இல்லாட்டி பிடிச்சி எங்கேயாச்சும் வெளியில் விடுவோம். ஆனால் எங்கேயாச்சும் எலிக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு கோயில் கட்டி வச்சு பார்த்துருக்கீங்களா? அது இதுதான். இதாக பார்த்தீங்கன்னா கர்ணி மாதா டெம்பிள். இது வந்து தேஷ்னோக்குங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. இது பிக்கானர் ரொம்ப பக்கம். இந்த கோயில் எக்ஸ்க்ளூசிவ் வந்து கர்ணி மாதா கடவுள் இருக்குது. ஆனால் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்குள்ளே வந்து எலி நிறையா இருக்குது. ஸோ கர்ணி மாதா டெம்பிள் பார்த்தீங்கன்னா கடவுள் துர்காவோட ஒன் ஆஃப் தி அவதார் தான் கர்ணி மாதா. ஸோ இந்த டெம்பிளில் ஏன் இவ்வளோ ரேப்ஸ் இருக்குன்னா கர்ணி மாதாவோட பையன் லக்ஷ்மன் வந்து கபில் சரோவர் இடத்துல வந்து தண்ணி குடிக்க போகிற போது கீழே விழுந்து இறந்துட்டார். ஸோ அதை வந்து காப்பாற்றணுங்கிறதுனால கர்ணி மாதா யமா கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அவங்க பிறவியில் வந்து எலியாக வந்து தான் பிறக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட மேல் சென்ஸ் எல்லாருமே வந்து எலியாக தான் இருக்காங்க. இன்னும் அந்த கோயிலில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 4 இல்லை 5 ஒயிட் எலி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்களோட பசங்கள் இருந்துச்சு. அவங்க எல்லாமே வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் மாதிரி. ஸோ இதுதான் அந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி. உண்மையில எப்போ எது உள்ள போகணும்னே தெரியாது, அவ்வளோ எலி இருக்கு. ஓ, கால் கீழே இருக்கிற போதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். கோயில் ஃபுல்லாக எலி தான். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து வச்சுருக்கேன். அப்பயும் வந்து முடியல. நான் டக்குன்னு கால் மேலேயே ஏறி உள்ள பூந்து கால் மேலே ஏறி உள்ள பூந்து ஓடுது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரெட்டோட்டோயிலி படம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெட்டோட்டோயிலி ஃபேமிலி இங்கே தான் ஃபுல்லாக குடியிருக்கு. அவ்வளோ எலி இருக்குது இல்லை. ஸோ நம்ம இப்போ ஜுனகர் ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம். கரிமாட்டா அந்த ராட் டெம்பிள் பார்த்து முடிச்சு நம்ம ஜுனகர் ஃபோர்ட் வந்துட்டோம். ஸோ இது வந்து ஜெய்ப்பூர்லேருந்து 350 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இது பிக்கானர் சிட்டிக்குள்ளே இருக்குது இந்த ஃபோர்ட்டு. ஸோ ஜுனகர் ஃபோர்ட்டுக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா பர் ஹெட் 50 ருபீஸ். வீடியோ கவரேஜ் கேமரா வச்சு எடுத்தீங்கன்னா 150 ருபீஸ் பே பண்ணணும் கேமுக்கு மட்டும். ஜுனகர் ஃபோர்ட்டுக்கு வந்து கீழே என்ன சொன்னாங்கன்னா கைடு இல்லாமல் வந்து உள்ளே வர முடியாது. ஸோ அதை டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் கைடு வேணும். நாங்கள் ஆல்ரெடி ஒரு கேங் உள்ளே போனாங்கன்னு அவங்க கூட ஜாயின் ஆகிக்கிட்டோம். சூரிய பகவானுக்கு ஒரு ஐடில் ரெடி பண்ணி ஸோ இங்கே வந்து மெடிடேட் ப்ரீச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்க்குறது வந்து சில்வர் டோரு. அதே மாதிரி இங்கே தான் வந்து டான்ஸ் ஷோலாம் நடக்கும் அந்த காலத்தில். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரமுகி படத்தில் ரஜினியும் பிரபுவும் வியூ பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு ஜன்னல் வழியாக. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஜன்னல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜன்னல்ருந்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்பாங்க கீழே நடக்கிற டான்ஸ் ஷோவை. அண்டு இந்த வுட்டில் வந்து ஒரு ப்ரௌன் பெயிண்ட் மாதிரி இருக்குது தெரியுமா, இது பெயிண்ட் இல்லை, இது வந்து கோல்டன் வுட் ஆக்சுவலி. ஸோ வுட்டை வந்து கோல்டில் டிப் பண்ணி அந்த ஒரு மேக் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க.
எனக்கெனவோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு சந்திரமுகி படத்தோட செட்டுக்குள்ள முடிஞ்ச மாதிரி இருக்குது. அண்ட் இதுதான் ராணியோட ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்கு. இது அந்த காலத்துலேயே கட்டினாங்களா இல்லை இப்போ ரீசெண்டாக டெவலப்மெண்ட்காக கட்டினாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த கடைசியில் இருக்கிற ஃபோர்ட் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதான் பார்த்தீங்கன்னா ஜெயில் வரவங்களெல்லாம் ப்ரிசனர்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. அண்டு இங்கே கீழே ஒன்று தெரியுதா, ஸோ அதுதான் சிவலிங்கம் பாருங்கள். கரெக்டாக ஒரு ஃபவுண்டன் கீழே வச்சு வச்சுருக்காங்க சிவலிங்கத்தை, செமையாக இருக்கு. வந்துட்டவங்க இம்பார்ட்டன்ட் பிளேஸ், ஆல் கேம் லவ்வர்ஸ் பப்ஜி பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ இது என்ன, நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெப்பன் கேலரியில் இருக்கோம். இதுதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண கன்ஸ். இது பார்த்தீங்களா, இங்கே ஈட்டி மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. இது வந்து அசாசின் ஸ்க்ரீனில் நம்ம பிரதர்ஹுட்லையும் சரி இல்லாட்டி எல்லா மேஜர் ப்ரோட்டகனிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பிளேடு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேடு இது, பாய்சன் டார்ட்டோடு இருக்கிற மாதிரி. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாடு வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண எல்லா ஸ்பாடுமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ரைஃபிள் வச்சுருக்காங்க. ஸோ இது ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரைஃபிள். ஒருத்தர் வந்து ஷோல்டர் பேடில் வச்சுப்பாங்க, மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஃபைரிங்க்கு போய் நின்றுப்பாங்க. ஸோ அப்படி தான் அந்த ரைஃபிளை ஆப்ரேட் பண்ண முடியும், அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளைட் இது. ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க வந்து பைலட் ஃப்ளை பண்ண முடியும், பின்னாடி இருக்கிறவங்க வந்து ஆர்ம்டு வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி ஃபயர் பண்ண முடியும். ஸோ வேர்ல்டு வார் வந்தப்போ இது ஒரு மேஜர் பிளேனாக இருந்துச்சு. ஸோ இதை சுற்றி பார்க்குற பிளேஸ் கிடையாது. இன்றைக்கி நைட் பிகானேரில் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். இந்த ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் சாகர். ஸோ இங்கே தான் வந்து நம்ம நைட் இன்றைக்கி ஹால்ட்டு. அண்டு டே ஃபோர் இன்னியோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கர்ணி மாதா டெம்பிள் அண்டு ஜுனவர் ஃபோர்ட் பார்த்துருப்போம். நாளைக்கு தான் ராஜஸ்தான்லேயே இருக்கிற மேஜர் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் கவர் பண்ண போகிறோம், ஜெய்சல்மர். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் வியூ பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ட்ராவலர்ஸ் ரிலேட்டட். தேங்க்யூ. நாளைக்கு காலையில் பார்ப்போம்.